விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அது இது எது கலக்கப்போவது யாரு உள்ளிட்ட காமெடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த பிரபல காமெடியன் வடிவேலு பாலாஜி இன்று திடீரென்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது திடீர் மரணம் சின்ன திரை மற்றும் சினிமா துறையினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே SBB உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வடிவேலு பாலாஜியின் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 15 நாட்களுக்கு முன்பு வடிவேலு பாலாஜி உடல்நலைவு குறைவு காரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் ஸ்ட்ரோக் காரணமாக அவரது இரண்டு கைகளும் செயலிழந்த நிலையில் தான் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். அவர் சிகிச்சை பலனின்றி இன்று மரணம் அடைந்துள்ளார். அவர் சிகிச்சைக்கு பணமின்றியும் கஷ்டப்பட்டதாகவும் அதனால் அவரது குடும்பம் அதிகம் அவதிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பிரபலங்களும் கூட பலரும் சிகிச்சைக்கு உதவி செய்திருக்கிறார்கள். வடிவேலு பாலாஜிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் ஆகியோர் இருக்கிறார்கள். மிக இளம் வயதில் வடிவேலு பாலாஜி இறந்திருப்பது சின்னத்திரை வட்டாரத்தில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது இது எது நிகழ்ச்சியில் வடிவேலு போல நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்து அதிகம் கவர்ந்திருக்கிறார். அவரது காமெடிக்கு அதிகம் ரசிகர்கள் இருக்கிறார்கள். வடிவேலு போன்ற கெட்டப்பில் அவர் செய்யும் காமெடி மற்றும் ரியாக்ஷன்கள் நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருக்கிறது. டிவி நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி சில திரைப்படங்களிலும் வடிவேலு பாலாஜி நடித்திருக்கிறார். வடிவேலு பாலாஜி மரணத்திற்கு பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் ட்விட்டரில் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை நம்மை அதிகம் சிரிக்க வைத்தவரின் மரணம் சோகத்தை கொடுத்திருக்கிறது என பலரும் தெரிவித்து வருகிறார்கள். அவரது நகைச்சுவை என்றும் நம் மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கும். அவர் இல்லை என்ற சோகத்துடனே இவ்வுரையை முடித்துக்கொள்வது நான் உங்கள் வாஜிதா கௌசர், சென்னை வாசி, யூடியூப் சேனலில் இருந்து.